ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் ஏழில் இருக்க இலக்கணம் பார்க்க போகிறோம். இலக்கணத்துடைய தலைப்பு அணி இலக்கணம். முதல்ல நம்ம அணி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அணி அப்படின்னா என்னென்னா, ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி என்பர். அணினா ஒரு செயல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செயலை சொல்லாலையும் பொருளாலையும் அழகு பெற செய்து பார்த்தீங்களா, அது தாங்க அணின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போது அணி அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அழகு அப்படிங்கிறதான் பொருள். அணி என்னும் சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, அணி என்பது பொருள். அடுத்தது அணினா என்னன்னு கேட்டாங்கன்னா, அணிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செயலை சொல்லாலையும் பொருளாலையும் அழகு பெற செய்யும், அதுக்கு பேர் தாங்க அணி. உவமை அணி. உவமை அணி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாடலில் உவமையும் ஓமேயமும் வந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஓமையன் எனப்படும். ஒரு பாடலில் ஓமையும் ஓமேயமும் வந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது ஓமையணி எனப்படும். சரிங்களா, இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண். சரிங்களா, இந்த தொடரை வந்து நீங்கள் படித்து பாருங்கள். மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண். இந்த தொடர்களில் நடனம் ஆடும் பெண்ணோட மயிலையும் கண்ணோட மீனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டுருக்காங்க. பாருங்கள், மயில் போல ஆடினாள், ஆடினாள் அப்படிங்கிறது பெண்ணை வந்து சொல்கிறது. சரிங்களா, மயில் போல் அப்படின்னா மயில் மாதிரி வந்து ஆடுனா அந்த பெண் அப்படின்னு சொல்கிறது. அதான் நடனம் ஆடுற பெண்ணோட மயிலையும் கண்ணோட மீனையும் ஒப்பிடுறாங்க, மீன் போன்ற கண் அப்படின்னு. இந்த மாதிரி ஒப்பிட்டு கூறப்படுற பொருளை தான் ஓமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அல்லது ஓமானம்னு சொல்லுவாங்க. ஓமைன்னு சொல்லுவாங்க, இல்லை ஓமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒப்பிட்டு கூறப்படும் பொருள் எது, மயில் கண். சரிங்களா, மயிலை வந்து பெண்ணோடையும் கண்ணை வந்து பார்த்திங்கன்னா மீனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு கூடுறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒப்பிட்டு கூடுற பொருளை ஓமை அல்லது ஓமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓமையால் விளக்கப்படுற பொருளை தான் ஓமேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓமையால் விளக்கப்படுற பொருளை ஓமேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பொருளை வந்து இதில் விளக்குறாங்க, நடனம் ஆடுற பெண்ணை மயிலோட வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிடுறாங்க, கண்ணோட வந்து மீனை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிடுறாங்க. சரிங்களா, இந்த தொடரில் வந்திருக்க போல போன்ற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம உருபுகள். ஓம உருபுகள் இது, இதில் இது மயில் போல ஆடினால், இதில் வந்து பார்த்தீங்கன்னா போல அப்படிங்கிறது ஓம உருபு, மீன் போன்ற கண் இதில் போன்ற அப்படிங்கிறது ஓம உருபு. சரிங்களா, இப்போது ஓமை அணி அப்படின்னா என்னென்ன ஒரு பாருங்கள். ஒரு பாடலில் ஓமையும் ஓமேயமும் வந்து, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓமை ஓமேயம் ரெண்டு வந்துருச்சு. சரிங்களா, அப்புறம் ஓம உருபு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா போல போன்ற அப்படின்ற ஓம உருபு பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வந்திருக்கு. ஏன்னா மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண். சரிங்களா, இந்த போல போன்றங்கிறது ஓம உருபு. இந்த மாதிரி ஒரு பாடலில் ஓமையும் ஓமேயமும் வந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஓமை அணி எனப்படும். சரிங்களா, அப்புறம் பாருங்கள் இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இது ஒரு திருக்குறள். இதுக்கு என்ன பொருள் இந்த திருக்குறளுக்கு, பூமி தன்னை தோன்றுபவரை பொறுத்து கொள்வது போல, அதான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பூமி தன்னை தோன்றவங்களை பொறுத்துக்கிறது போல, தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, நம்மளை இகழ்ந்து பேசுகிறவங்களை நம்ம பொறுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோடைய பொருள். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஓமை ஓமேயும் ஓம உருபு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா, இப்போது பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல், அதான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னா பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஓமை. நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒப்பிடப்படும் பொருள் தான் ஓமேயம். சரிங்களா, இதை வந்து ஓமையை சொல்கிறாங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அதாவது பூமியை வந்து தோன்றவங்களை பூமி வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்குதா, அந்த மாதிரி அது வந்து பொறுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓமை. பூமி வந்து பார்த்திங்கன்னா அதை தோன்றவங்களை பொறுத்துக்குது, எதுவுமே செய்யலை, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓமையாக சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஓமையம் அப்படின்னா, அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளை இகழ்ந்து பேசுகிறவங்களையும் அந்த மாதிரி பொறுத்துக்கணும். பூமி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோன்றவங்களை பொறுத்துக்கிற மாதிரி நம்மளை யார் திட்டி பேசுகிறாங்களோ இகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்களையும் பொறுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒப்பிடப்படுற பொருள். சரிங்களா, அந்த ஒப்பிடப்படுற பொருள் தான் ஓமையம். ஓமையை வந்து சொல்லிட்டாங்க, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா, அதான் ஓமை. சரிங்களா, அதை வச்சு நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, அதான் ஆழ்வாரை தாங்கும் நிலம் போல பூமி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தோன்றவங்களை பொறுத்துக்கிற மாதிரி நம்மளை யார் திட்டி பேசுனாங்களோ அந்த அளவுக்கு நம்ம பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பூமி தன்னை தோன்றுபவரை பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஓமை. ஓமையை சொல்லிட்டாங்க, இதில் என்ன ஓமேயம், அதுலேருந்து என்ன பொருள் சொல்கிறாங்களோ அதான் ஓமேயம்.
நாம் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா யார் இகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்கள பொறுத்துக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஓமேயம். சரி, அப்போ இதில் என்ன வந்து ஓம உருபு வந்திருக்கு அப்படின்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல போல அப்படிங்கிறது ஓம உருபு. தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல போலங்கிறது ஓம உருபு. இதில் ஓம உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. ஒரு பாடலில் ஓமையும் ஓமேயமும் வந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அதுதாங்க ஓமை அணி எனப்படும். சரிங்களா? சரி, இப்போ இதில் ஓம உருபு வெளிப்படையாக வந்தாது ஓமை அணி. சரிங்களா? இப்போ எது எதுலாம் ஓம உருபு அப்படின்னா, இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள. சரிங்களா? இது எல்லாமே ஓம உருபு. இது எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள, இதெல்லாமே ஓம உருபுகள். ஓம ஓமை அணி அப்படின்னா என்னென்னா, ஒரு பாடலில் ஓமையும் ஓமையமும் வந்து, ஓமைன்னு என்ன, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல, அதாவது பூமி தன்னை தோன்றவங்கள பொறுத்துக்கிற மாதிரி அப்படிங்கிறது ஓமை, ஓமையாக சொல்லிட்டாங்க. அதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஓமேயம். என்ன பொருளை வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் ஓமேயம். நம்ம என்ன எடுத்துக்கணும் அது மாதிரி, அதாவது பூமி தன்னை தோன்றவங்கள பொறுத்துக்கிற மாதிரி. நம்ம யார் நம்மளை யாராவது திட்டினாங்கன்னா, நம்ம கோவப்பட்டு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தொல்லை பண்ணாமல் அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு பொறுத்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வர பொருள். அந்த பொருள் தான் பார்த்தீங்கன்னா ஓமேயம். ஒரு பாடலில் ஓமையும் ஓமேயம் வந்து ஓம உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல போல அப்படிங்கிறது ஓம உருபு. இதில் போலங்க அப்படின்ற ஓம உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இது ஓமை அணி எனப்படும். எடுத்துக்காட்டு ஓமை அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருபு மறைஞ்சி வந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. அதாவது ஓமை ஒரு தொடராக வந்து, அதாவது அந்த ஓமைக்கான பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஓமேயம். ஓமை ஒரு தொடராக வந்து, ஓமேயம் இன்னொரு தொடராக வந்து, இது ரெண்டுக்கு நடுவில் ஓம உருபு மறைஞ்சி வந்துச்சு அப்படின்னா அதுதாங்க எடுத்துக்காட்டு ஓமை அணி. இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. என்ன குறள் அப்படின்னா, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. இந்த குறளுடைய பொருள் என்னன்னா, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணினா மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அப்படின்னா என்னென்னா, நம்ம கிணறை எந்த அளவுக்கு ஆழமாக தோன்றமோ அந்த அளவுக்கு நீர் நல்லா ஊறும். மனிதர்கள் மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவுனா, மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவு பெருகும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருள். அதாவது நம்ம கிணறு வந்து எந்த அளவுக்கு ஆழமாக தோன்றுமோ அந்த அளவுக்கு நீர் நல்லா ஊறும். மனிதர்கள் எந்த அளவுக்கு நல்லா கற்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவு பெருகும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய கருத்து. இதில் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி அப்படிங்கிறது ஓமை, மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு அப்படிங்கிறது ஓமேயம். சரிங்களா? எப்படி அப்படின்னா, இதுக்கு இடையில தொட்டனைத்து ஊறும் மணற்கேணினா, மணற்கேணியில் எந்த அளவுக்கு நம்ம தோன்றமோ மணல் தோன்றமோ அந்த அளவுக்கு நீர் ஊறும். அது மாதிரி அதுபோல மனிதர்கள் எந்த அளவுக்கு வந்து நான் கல்வி கற்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவு பெருகும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய கருத்து. இதில் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணிங்கிறது ஓமை, மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு அப்படிங்கிறது ஓமேயம். அதாவது அந்த ஓமையை வச்சு நமக்கு என்ன பொருள் சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது எந்த அளவுக்கு நம்ம கிணறு வந்து ஆழமாக தோன்றுறோமோ அந்த அளவுக்கு நீர் ஊறும். அதே மாதிரி மனிதர்கள் எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு வந்து அதிகமாக படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவு பெருகும். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா என்ன மறைஞ்சு வந்திருக்குன்னா, அதுபோல அப்படின்ற ஓம உருவம் மறைஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் பொருள் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, மணற்கேணி அதாவது நம்ம கிணறு எந்த அளவுக்கு ஆழமா தோன்றுமோ அந்த அளவுக்கு நீர் நல்லா பெருகும். அதுபோல மனிதர்கள் எந்த அளவுக்கு கல்வி கற்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவு பெருகும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். இதில் பார்த்தீங்கன்னா அதுபோல் அப்படின்ற ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஓமை ஒரு தொடராகவும், எப்படி ஒரு தொடராகவும், தொட்டனைத்து ஊறும் அதில் மணற்கேணின்னு சொல்லிட்டாங்க. மணற்கேணியில் எந்த அளவுக்கு நம்ம மணல தோன்றுறமோ அந்த அளவுக்கு நீர் ஊறும். சரிங்களா? இது வந்து ஒரு தொடர். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓமை ஒரு தொடராக வந்திருக்கு. அடுத்தது ஓமேயம். இதை வச்சு என்ன சொல்கிறாங்க, மனிதர்கள் எந்த அளவுக்கு வந்து கற்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவு பெருகும்னு சொல்கிறாங்க. இது ஒரு தொடர். சரிங்களா? அந்த மாதிரி ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் ஒரு தொடராகவும் வந்து, இதுக்கு நடுவில் ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கு, அதுபோல என்ற ஓம உருபு மறைஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஓமை ஒரு தொடராகவும் ஓமைய ஒரு தொடராகவும் வந்து ஓம உருபு மறைஞ்சு வந்தா அது எடுத்துக்காட்டு ஓமை அணி. பாருங்க, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு
கற்றனைத்து ஊறும் அறிவு. அதாவது நம்ம கிணறு எந்த அளவுக்கு ஆழமாக தோன்றுறமோ அந்த அளவுக்கு நீர் ஊறும். அது மாதிரி மனிதர்கள் எந்த அளவுக்கு கற்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவு பெருகும். இதில் அதுபோல அப்படின்ற ஓம உருவு மறைஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஓமே ஒரு தொடராகவும் ஓமேயும் ஒரு தொடராகவும் வந்து இதுக்கு நடுவில் ஓம உருவு மறைஞ்சு வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி, ஓம உருவு வெளிப்படையாக வந்தால் அது ஓமையணி. இல் பொருள் ஓமையணி. இல் பொருள் ஓமையணினா இந்த உலகத்தில் இல்லாத ஒன்றை ஓமையாக சொல்கிறது தான் இல் பொருள் ஓமையணி என்பர். இல் பொருள் ஓமையணினா இல்லாத ஒரு பொருளை ஓமையாக சொல்கிறாங்க, அதுதான் இல் பொருள் ஓமையணி. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது, காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. இந்த தொடர்களை நீங்கள் நல்லா படித்து நல்லா யோசித்து பாருங்களேன். பொன்மழை பொழிந்தது போல, கொம்பு முளைத்த குதிரை போல, அந்த மாதிரியான ஓமைகள் வந்திருக்கு. இந்த உலகத்தில் பொன் மழையாக பொழியறது கிடையாது, தங்கம் மழையாக பொழியறது கிடையாது, சரிங்களா? கொம்பு முளைத்த குதிரையும் கிடையாது. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள், மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது, பொன்மழை பொழியறது கிடையாது, சரிங்களா? அடுத்தது காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. காளைக்கு கொம்பு இருக்குது ஆனால் குதிரைக்கு கொம்பு இருக்கா? கிடையாது. அதாவது இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது இந்த ரெண்டும், பொன்மழை பொழியறது கிடையாது, குதிரைக்கு கொம்பு கிடையாது. இந்த மாதிரி இந்த உலகத்தில் இல்லாத ஒன்று ஓமையாக சொல்கிறது தான் இல் பொருள் ஓமையணின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் பொன் மழையாக பொழியறதும் கிடையாது, கொம்பு முளைச்ச குதிரையும் கிடையாது. இந்த மாதிரி இல்லாத ஒன்று ஓமையாக சொல்கிறது தான் இல் பொருள் ஓமையணின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தரவை சொல்கிறேன் பாருங்கள். மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது. இது வந்து ஒரு அழகுக்காக சொல்கிறது. மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது, காளை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. பொன்மழை பொழியறதும் கிடையாது இந்த உலகத்தில், குதிரைக்கு கொம்பும் கிடையாது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் இல்லாத ஒன்றை ஓமையாக சொல்கிறது தான் இல் பொருள் ஓமையணி. இல் பொருள் ஓமையணின்னு என்ன? இல்லாத ஒரு பொருளை ஓமையாக சொல்கிறது தான் இல் பொருள் ஓமையணி.